எனக்கு அன்பானவர்களே, உங்கள் யாவருக்கும் என்னுடைய வணக்கத்தையும் என்னுடைய வாழ்த்துக்களையும் நான் தெரியப்படுத்தி கொள்கிறேன். சிலருடைய பழக்கங்கள் சிலரோடு ஒட்டவே ஒட்டாது, அவருடைய பழக்கங்களிலே அவர்கள் இணையவே முடியாது. அதை குறித்து நமக்கு ஆச்சரியமாக இருக்கும். எவ்வளவுதான் சொன்னாலும் என்ன, ஒன்று சேரவே மாட்டேங்கிறீங்க. எவ்வளவு தான் உங்களோட நான் வந்து ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலும் நீங்கள் வந்து இருக்க மாட்டேங்கிறீங்க. எவ்வளவு உங்களை எங்கள் வீட்டுக்கு கூப்பிட்டாலும் வரமாட்டேங்கிறீங்க. எவ்வளவு உங்களை சர்ச்சுக்கு வாங்கன்னு சொன்னாலும் இருக்க மாட்டேங்கிறீங்க, வரமாட்டேங்கிறீங்க, அப்படி என்று வருத்தங்கள் வரும். காரணம் என்ன தெரியுமா? அவர்களுக்குள்ளாய் இருக்கக்கூடிய சுவாபமும் அவர்களுக்குள்ளாய் இருக்கக்கூடிய பலவிதமான பழக்க வழக்கங்களும் அப்படிப்பட்ட இடங்களிலே அவர்களை இருக்க விடாதபடி அதுவே அவர்களை விலக்கிவிடும். இதை நீங்கள் நன்றாக உங்கள் உலக வாழ்க்கையிலே நீங்கள் அறிந்திருப்பீர்கள். காரணம் என்ன? அவர்களுக்குள்ளாக இவர்களோடு இணைந்து போக முடியாத பலவிதமான பழக்க வழக்கங்கள் இருக்கும். அது ஒன்றுக்கு ஒன்று ஒட்ட விடாது. நீங்கள் சங்கீதத்தின் புஸ்தகத்திலே முதலாம் சங்கீதம் 5 பார்த்தீர்களென்றால், துன்மார்க்கர் நியாய தீர்ப்பிலும் பாவிகள் நீதிமான்களின் சபையிலும் நிலை நிற்பது இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஏன் பாவிகள் சபையிலே நிலை நிற்பதில்லை? ஏன் பாவிகள் சபைக்கு வருவதில்லை? ஏன் பாவிகள் சபைக்கு எவ்வளவு கட்டாயப்படுத்தி கூப்பிட்டாலும் அவர்கள் வருவார்கள், உடனே போய் விடுவார்கள். நிரந்தரமாய் இருந்து இயேசுடைய வல்லமையை பெற்றுக்கொள்ள மாட்டார்கள். அவர்களை அவருடைய சுவாபங்களே அவர்களுடைய பழக்க வழக்கங்களே பிரித்து கொண்டு போய்விடும். நாம் இதை நன்கு அறிந்திருக்கிறோம். இதைத்தான் இந்த வசனம் சொல்லுகிறது. ஒருவேளை உங்கள் குடும்பங்களிலே வராமல் இருக்கலாம். உங்கள் குடும்பங்களிலே எவ்வளவு கட்டாயப்படுத்தி கூப்பிட்டு போனாலும் அவர் முழுக்க முழுக்க இருக்க மாட்டேங்கிறார். பாதியில் எந்திரிச்சு போயிடுறாரு. அங்கே அவங்க வீட்டுக்கு வரமாட்டேங்கிறார், இங்கே இவங்க வீட்டுக்கு வரமாட்டேங்கிறார் என்று வருத்தப்படாதீங்க. அவர்களை அவர்களுடைய பழக்க வழக்கங்கள் மாறாமல் அவர்களை நிலைநிறுத்தவே முடியாது. நாம் ஜெபிப்போமா? நல்ல தகப்பனே, இறக்க நெறிந்த ஆண்டவரே, பாவம் செய்கிற மனிதர்கள், கெட்ட பழக்க வழக்கங்களுக்கு அடிமையாகி இருக்கிற மனிதர்கள், ஐக்கியப்பட முடியாமல் சபையிலே நிலை நிற்க முடியாமல் இருக்கிற இந்த தடையை மாற்றுங்க. பாவத்தை விட்டு மனம் திரும்ப, அவைகளை அறிக்கை செய்து விட்டுவிட கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும். ஒருவேளை அவர்கள் வரலையே, அவர்கள் இருக்கலையே என்று வருத்தத்தில் யாராவது இருந்தால், அவங்க வருத்தத்தை போக்குவீராக. அவர்கள் தங்களுடைய ரட்சிப்பை காத்து கொள்ள கர்த்தர் உதவி செய்யும். தங்கள் உறவை பாதுகாத்து கொள்ள அவர்களுக்கு உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், ஆசீர்வாதமாகவே இருப்பீர்கள்.